தமிழ் லென்ஸின் வாரம் ஓர் ஆலயம் பகுதியில் இந்த வாரம் இடம்பெறுவது தீமிதி திருவிழாவிற்கு புகழ்பெற்ற தலைநகர் காசிப்பிள்ளை ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயம். ஒரு சிறு குடிசையில் அம்பாளின் சூலத்தை வைத்து வழிபட்டனர் அவ்வட்டார மக்கள். அவர்களின் நம்பிக்கையாக திரிசூலம் வழி அருள் பாலித்தார் காளியம்மன். பின்னர் மிகப்பெரிய ஆலயத்தில் ஸ்ரீ மகா காளியம்மன் தரிசனம் கிடைக்க மக்கள் திரளாக கூடினர். காளியம்மனுக்கு தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்த கூட்டம் கூட்டமாய் தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து தீமிதி திருவிழா பெருவிழாவாக உருவெடுக்க தொடங்கியது. இதனால் தீமிதி திருவிழாவிற்கு பிரசித்தி பெற்ற ஆலயமாக காசிப்பிள்ளை ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயம் திகழ்கிறது. இந்த ஆலயம் எழுந்த வரலாற்றை பார்க்கலாமா? எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ரங்கராஜு. ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலய தலைவராக இருக்கேன், இப்போ நடப்பு தலைவர். இந்த ஆலய வரலாறு எடுத்தோம்னா ஏறக்குறைய 1957 கிட்ட ஆரம்பித்தது. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அப்போது ஆலயம் பதிவு பெறலை. பதிவு பெறாத காரணம் அப்போது வந்து இப்போது எங்கக்கூடிய கேலேஷ் கட்டிடம் ஆற்றுக்கு அந்த பக்கம் ஒரு சும்மா குடிசையாக ஆரம்பித்தாங்க. முத முத ஆரம்பித்தது வந்து ஒரு சூலமும் ஒரு கல்லும் வச்சு தான் ஆரம்பித்தோம். அதனால் அப்போ படிப்படியாக அந்த ஆலயம் வந்து நிறைய வட்டாரத்தில் தமிழருங்க இருந்தவாசி இதை வந்து விரிவுபடுத்துகிறோம் அப்படின்ற முயற்சியில் இது ஆரம்ப கால உண்மையாக ஆலயத்தை ஆரம்பித்தவர் வந்து திரு கோபாலகிருஷ்ணன். அவர் தான் இன்ன வரைக்கும் நம்ம கூட நம்ம கோயிலை தலைமைச்சகராக இயங்கிட்டு வர்றாரு. ஒரு சில ஆண்டுகள் முடிஞ்சோன்னு இந்த டிபிகேஎல் எனப்படும் மாநகரம் மன்றம் வந்து இந்த சுங்கை பத்து அப்போல்லாம் நிறைய வெள்ளம் வரும் அந்த காலகட்டத்தில். ஆலயத்தில் மழை பெஞ்சால் நிறைய வெள்ளம் வந்துடும். அதனால் இந்த ஆற்றை வந்து பெருசுப்படுத்தணும் அப்படின்னு காரணத்துக்காக நம்மளை விட நம்ம வந்து வேறு இடம் பார்க்கணும், அங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம முயற்சி எடுத்து அப்போ உள்ள ஆலய அங்கத்தினர்களெல்லாம் சேர்ந்து முயற்சி எடுத்து ஆலயத்தை பதிவு பண்ணாங்க. அது 1990 பதிவு பண்ண பிற்பாடு எங்களுக்கு தற்காலிகமாக ஒரு மாற்று இடம் கொடுத்தாங்க. அதுதான் இப்போது எங்கக்கூடிய பிராமண சபாஞ்சம். அப்போது அதில் ஒரு 1992 ஏறக்குறைய 2002 வரைக்கும் நம்ம அங்கே தான் இயங்கணும். அதுக்கு பிற்பாடு தான் இந்த அமையக்கூடிய இந்த நிலத்தை நம்ம பெற்றோம். இந்த நிலத்தை பெற்றோன்னு தான் நம்ம வந்து அதுக்கு வேண்டிய வேலைங்களாம் சீரமைப்பு வேலைங்களாம் செஞ்சு 2002 நம்ம முத கும்பாபிஷேகம் நடத்தினேன். கும்பாபிஷேகம் நடத்தினவர் வந்து அந்த அப்போ வந்து சிவஸ்ரீ முத்துக்குமார குருக்கள் முத கும்பாபிஷேகம். அதுலேருந்து நம்ம இயங்கி வரோம். 2வது கும்பாபிஷேகமும் நான் நடத்திட்டோம் 2014. நம்ம செய்ய வேண்டிய தினசரி பூஜைங்க காலையிலையும் இருக்குது சாயந்தரத்துலேயும் இருக்குது. அப்புறம் மற்ற விசேஷ நாள்கள் விசேஷ பூஜைங்க கல்யாணம் காது குத்து பரிசம் இந்த வைபவங்களாம் இங்கே நடக்குது. நம்ம ஆலயத்தில் வந்து வெள்ளி ரதமும் இருக்குது. இந்த வெள்ளி ரதம் பெறுறதுக்கு கோயில் கும்பாபிஷேகம் முத கும்பாபிஷேகம் 2002 2007 நம்ம வெள்ளி ரதம் பெற்றுனோம். இதுதான் முத ரதம். முழுக்க முழுக்க மலேசியாவிலேயே நம்ம செஞ்சோம் இந்த வெள்ளி ரதத்தை. மர ரதம் வந்து பந்திங்கில் செஞ்சு இங்கே நம்ம கோயில் அருகாமையிலே பற்றறை போட்டு வெள்ளி ரதம் இங்கே வெள்ளி கவசம் இங்கே தான் பூர்த்தப்பட்டது. அது பிரகாரம் 2006 2006-07 அந்த தொகை வந்து ஏறக்குறைய 7.25 லட்சம் வந்துச்சு. இந்த ரதத்தை பெறுறதுக்கு நிறைய நன்கொடைங்க மூலியமாக தான் நம்ம இந்த ரதத்தை செஞ்சு முடித்தோம். இது செல்கிற வட்டாரம் வந்து கம்பம் காசிப்பிள்ளை. அப்புறம் இங்கேருந்து ரெயின்போ கார்டன், அங்கே 5வது மைலில் பெம்பு கார்டன், அப்புறம் லிங்கோங்கன் வேதவனம் துன்சாமியோட அந்த வீதி, அப்புறம் அங்கேருந்து தமன் மில்லியன்லேருந்து சென்ட்ரூல் ஹஜி சாலை வரைக்கும் போயிட்டு அப்புறம் திரும்ப நம்ம ஆலயத்துக்கு வந்துடும். ஏறக்குறைய 4:30 ஆரம்பிப்போம் சாயந்தரத்தில். பெரும்பாலும் 4:30 ஆரம்பித்து ஏறக்குறைய 8 மணி நேரம் 9 மணி நேரம் கழிச்சு இப்படி காலம் 1 மணி 2 மணிக்கு தான் வந்து ஆலயத்தில் திரும்ப வரும். அது வந்து நார்மலி திருவிழா முடிஞ்சு 2 நாள் கழிச்சு நம்ம செய்கிறது. முக்கியமாக தீமிதி திருவிழா ஆலயத்தில் தீமிதி திருவிழா வருஷம் வருஷம் பல வருஷம் இந்த ஆலயமே தீமிதி திருவிழாவுக்கு தான் பிரசித்தி பெற்றது. அது முடிஞ்சு அது வந்து நார்மலி ஒரு ஞாயிற்றுக்கிழமை மே மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நடத்தப்படும். 15 நாள் ஹோமங்க உபயோகம்லாம் பூஜைங்கள்லாம் செஞ்ச பிற்பாடு அப்புறம் அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு
நாளைக்கு தீமிதி திருவிழா நடக்கும். அது முடிஞ்சு ரெண்டாவது நாள் இந்த ரத ஊர்வலம். இந்த விதியில் ரத ஊர்வலம் முடிஞ்சு மூணாவது நாள் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் வந்து பொன்னூஞ்சல் செய்வோம் அம்பாளுக்கு. இங்கே உள்ள அம்பா எல்லாரும் சொல்கிறபடி ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, கேட்டது அவங்க வந்து வேண்டது நிச்சயமாக பூர்த்தியாகும். அது போக நம்ம ஆலயத்தில் வந்து இலவச தேவார கிளாஸஸ் தமிழ் கிளாஸஸ் நடத்துகிறோம். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஏறக்குறைய ஒரு 50 பிள்ளைங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது போக இந்த வட்டாரத்தில் பல சோஷியல் சர்வீஸும் நம்ம செய்கிறோம். இப்போ சமீபத்தில் நடந்தது வந்து COVID-19 ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது. இந்த வட்டாரத்தில் உள்ள தேவையற்ற குடும்பங்களுக்கு ஆலயத்துலேருந்து நிறையா க்ரோசரி ஐட்டம்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அரிசி, பருப்பு, சீனி, பால்டீன்னு இதெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. முக்கியமாக தினந்தோறும் காலையிலையும் மாலையும் அம்பாளுக்கு வந்து திருசதி அர்ச்சனா எனப்படும் மந்திரங்கள் படித்து அவங்களுக்கு வந்து நைவேத்தியமானது பேரிச்சம்பழம், குடமுந்திரி பழம், தேனெல்லாம் கலந்து அவள் கலந்து அவங்களுக்கு வழங்கப்படும். இந்த திருசதி அர்ச்சனால் பல நன்மைகள் நம்ம அனுபவிச்சிருக்கோம் இந்த ஆலயத்தில். மற்றபடி நார்மல் விசேஷ பூஜைங்க திறந்தவர் நண்டு அபிஷேகம், தினசரி பூஜைங்க, நித்தியப்படி பூஜைங்களாம் நடந்துக்கிட்டு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த காளியம்மன் கோயிலில் நான் அர்ச்சகராக இருக்கேன். சிறு வயசுலேருந்து நான் அர்ச்சகராக இருந்து இந்த அம்பாளுக்கு நிறையா தொண்டு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எல்லா மக்களும் எல்லா குருக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ஆலயத்துக்கு ஈடுபட்டு உழைச்சிருக்காங்க. அதே மாதிரி தலைவர்களும் இந்த ஆலயத்துக்கு நிறையா கஷ்டப்பட்டு, இதில் உள்ள நிர்வாகமும் நிறையா கஷ்டப்பட்டு அம்பாளை ஒரு வழிக்கு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும். என்னோடய சிறு வயசுலேருந்து இந்த அம்பாளை கொண்டாந்து வச்சு பூஜை பண்ணேன். நிறையா பூஜைகள் பண்ணி தீமதி ரொம்ப சிறப்பான வழியில் தீமதி நடத்தி 10 காப்பு கட்டி அதுக்கு உள்ள சாங்கியங்களை வச்சு எல்லா குருக்கள் மாரும் சேர்ந்து இதுக்கு நிறையா பூஜல் பண்ணி ரொம்ப சிறப்பு கொடுத்து செய்திருக்கோம். அதே மாதிரி இந்த ஆலயம் வெகு சிறப்பாக இந்த தீமதி பெரிய அளவில் விசேஷமாக நடக்கப்பட்டது. அந்த அளவில் மக்களுக்கு எல்லா ஒரு நம்பிக்கையும் எல்லா ஒரு விசேஷங்களும் நடத்தி எல்லா நோய்க்கும் அவள் மருந்தாக இருந்து காத்துட்டான். இன்னும் நிறைய நடத்திக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி இந்த ஆலயம் ரொம்ப சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு அடுத்து யார் இருந்தாலும் இதோட சிறப்பாக செய்து அதை ரொம்ப சிறப்பு அனுகிரகத்தோடு நல்லா நடத்தினா ரொம்ப விசேஷமாக இருக்கும். ரொம்ப ஒரு ஆரோக்கியத்தோடு எல்லாரும் வந்து அதுக்கு கடமையை செய்து பக்தர்கள் கூடி கை கொடுத்து இந்த ஆலயத்தை நிறையா விசேஷத்தை செய்து கொண்டு வராங்க. ரொம்ப சிறப்பாக அம்பாளோட மகிமை எந்த வகையிலையும் யோகத்தை கொடுத்து காப்பாற்றுறோம். அதே மாதிரி எல்லாருக்கும் நல்ல வழியை காப்பாற்ற நாங்கள் வேண்டிக்கிறோம். இந்த ஆலயத்தை எனக்கு இந்த அம்பாள் ஒரு அருள் கொடுத்து நாக வடிவில் சூளத்தை வச்சு கல்லை வச்சு மரத்தடியில் பூஜையை பண்ணி அந்த காய்ச்சை கொடுத்து அதுக்கு பிறகு இந்த ஆலயம் உச்சகமாக எழுந்து நின்றான் அம்பாள். அதுலேருந்து எனக்கு வயசு கிட்டத்தட்ட 12 வயசுலேருந்து நான் அதை பூஜை பண்ணி 21 வயசில் இந்த அம்பாளை கொண்டாந்து ஸ்தாபனம் பண்ணி பெரிய அளவில் இதை செய்து வந்தேன். அந்த அளவில் எல்லாமே அவளோட அனுகிரகத்தை அதை கை கொடுத்து காப்பாற்றேன். இந்த தீமதியை காலங்காலமாக நானும் நடத்தி வந்திருக்கேன். அம்பாளை வந்து வணங்குறவர்களுக்கு எல்லா நோய்க்கு வேண்டி செய்வார். குழந்தைக்கு வரங்கப்பாங்க, கல்யாணத்துக்கு வரப்பாங்க, குடும்பம் நல்லா இருக்கணும்னு கேட்டுருக்காங்க. எல்லா சகல விசேஷத்தையும் கேட்டு அதை ஒரு பக்தியாக கொண்டாந்து இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பாக கூட்டத்தோடு நிறைய நடக்கும். இந்த அக்னியை கையில் அள்ளுவாங்க. இந்த தீமையில் இறங்குறவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு, ரொம்ப விசேஷமாக நல்லா பால் குழி மாதிரி இறங்கி வந்து விட பெறுவாங்க. அதே மாதிரி மக்களும் எல்லாம் கை கூடி ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த ஆலயத்தை நல்லபடியாக கொண்டு வருவாங்க. அதோட அனுகிரகம் அம்பாளோட அனுகிரகமும் வெற்றி பெற்று நடக்கும். அடுத்த வாரம் மீண்டும் ஒரு ஆலய வரலாற்றுடன் சந்திப்போம். தமிழ்லைன்ஸுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.